அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மூவெரும் கிருபை நமது ஊரில் வேளாண் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பறக்கத்தால் அல்லாஹ் நாம் ஒரு நல்லதொரு பெருமானார் அலைஹி வஸல்லம் அவருடைய மீளாது விழா பெருநாளை ஒரு சமய நல்லிணக்க பெருநாளாக ஒரு மாநாடாக சங்கைக்குரிய நமது ஆலா உஸ்தாத் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சியோடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடை செய்து தமிழகத்தில் உள்ள அத்துணை கல்லூரிகளுடைய மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறவங்க ஒரு இருபது பர்சன்ட் தான் பையெல்லாம் பிள்ளையெல்லாம் அங்கங்கே இருக்கிறாங்க அந்தந்த கல்லூரியில் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து அல்லாஹ் மற்ற நமது சக தொப்புள் தொப்புள்கூடிய உறவுகளாக இருக்கக்கூடிய மற்ற சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் நம்ம நம்முடைய நிலை என்ன நம்ம யார் நாம் அனைவர்களும் எவ்வாறு ஒற்றுமையாக இருந்து இந்த தேசத்தை வழிநடத்த வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு நமது நோக்கமெல்லாம் இந்திய தேசத்தை அதில் குறிப்பாக நம் தமிழ்நாடை எவ்வாறு சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு ஒப்பந்தம் போன்றுதான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது அழகுமுள்ளில்லா எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கே வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் அனைவர்களுக்கும் மிகப்பெரிய பார்வை பாராட்டுதலையும் அவருடைய வருகையில் இறைவன் அருள் பொழியட்டும் என்ற துவாவோடு ஒரு சிறிய உரையை நிகழ்த்த ஆசைப்படுகிறேன் அழுகுங்க இல்லா உஸ்தனா அவங்க வந்து மிகப்பெரிய வரலாற்று புஸ்தகம் அவங்க வந்து கடந்த காலங்களில் சிலர்லே செலம் அந்த மக்கமா நகரத்திலிருந்து மதினா நகரத்திலிருந்து இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் எவ்வாறு போய் சேர்ந்தது எவ்வாறு இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு இஸ்லாம் வந்தது என்ற அந்த அறிவியல் ஆராய்ச்சி போன்று அவர்கள் அவருடைய நடத்தைகள் அவருடைய நம்ம நாயகம் செல்லாசலம் அவர்கள் மக்களிடம் அணுகிய முறைகள் இவைகளெல்லாம் அணுகி படித்து அதனுடைய வழியில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மகானாக இன்று இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் வாளால் பரப்பப்பட்ட பரப்பப்பட்டது என்று சொல்வதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் யாராலும் எப்பொழுதும் எப்போ நிலையிலும் வாரால் பரப்பவும் முடியாது வாரால் பரப்பி அந்த சமுதாயம் ஆயிரத்தி ஐநூறு காண்டு காலமாக நிற்கவும் செய்யாது மேலும் மேலும் வளரவும் செய்யாது இது முழுக்க முழுக்க அன்பை போதித்து அனைவரிடத்திலும் உண்மையையும் சத்தியத்தையும் போதித்து அனைவர்களையும் எந்த ஒரு வலுக்கட்டாயமும் இல்லாமல் அன்பும் உதவியும் இருக்கும் த நல்ல ஒரு அணுகுமுறைகளையும் இரக்கமும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டு சென்றதின் நிமித்தம்தான் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சமுதாயத்தை இந்த உலகிற்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான் அதனால் வந்து நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது அல்லாத பற்றி பேச வேண்டியதும் இல்லை நம்மளுடைய நோக்கமெல்லாம் நம் சமுதாயம் நம் இந்திய சமுதாயம் நாம் அனைவர்களும் ஒருவருக்கொரு அன்பை பாராட்ட வேண்டும் ஒருவருக்கொரு தேசத்தினுடைய வளர்ச்சி நாம் எவ்வாறு இந்த சமுதாயத்தை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை கீழிருந்து மேல் வரை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையை தாண்டி ஒருவருக்கொருவர் குறைகள் சொல்லாமல் வாழ்ந்தாலே போதும் நமது தேசம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ஒரு கிராம ஏரியா மாதிரி தான் நம்ம விவசாய ஏரியா முழுக்க முழுக்க கம்பம் பள்ளத்தாக்கு என்பது ஒரு விவசாய சென்று தான் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த பழமைகள் நிறைய இருக்க சமீபத்தில் அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறான் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு நாற்பது வருஷத்து நண்பர் மணி மணி அண்ணேன்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் கோகிலா உரங்குகிற ஊரில் எல்லா விஷயங்களையும் நாங்கள் அவள்கிட்ட கலப்போம் அவங்க எங்கள்கிட்ட கலந்துக்கிருவாங்க அண்ணன் கூப்பிடுவேன் ரொம்ப மரியாதையாக இருப்போம் ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு ரொம்ப ஒரு அந்நிய ஒண்ணியமாக போய் வரக்கூடிய எங்களுடைய குடும்ப விசேஷங்களும் சரி மற்ற சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுகளாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு சீதேவியாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் சமீபத்தில் அவங்க வந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க ஆகிட்டாங்க அந்த செய்தி வந்து தற்செயலாக கிடைக்கிது என்னை அறியாமல் நானே மறுசாக நின்று நானே அழுகிறேன் இந்த உறவு எப்படி இருக்கின்றது என்பதற்காக இதை உதாரணம் சொல்கிறோம் அடுத்த நிமிஷம் அதுக்காக தயாராகி வீட்டில் வந்து என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு மகன் வெளியே ஒரு வேலையாக இருந்தார் போய் அவங்க கோயிலாகத்தில் போய் அங்கே குடும்பத்தில் இருந்தால் எல்லாரும் நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் அவங்கள கூப்பிட்டு போனேன் லாஸ்ட்டு டையத்தில் தனியாக கார் எடுத்துகிட்டு போய் நான் தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய காமிச்சேன் அப்போ அந்த மணியனுடைய பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளை சொல்கிறாங்க அண்ணே நீங்கள்லாம் கூப்பிட்டு போய்ட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு அப்பா இப்படி நம்மளை விட்டு போயிட்டாங்க எந்த ஒரு அடிப்படைங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்கள கூட்டுக்கூடாது அந்த வீட்டில் விட்டுட்டு மறாவது நாள் காலையில் நான் மகே முகமது அக்ரம்மா போய் கிட்டத்தட்ட ஒரு 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 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் கேண்டு எல்லாரும் அழுக அதை தாண்டி அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டோம் மரம் நாள் போய் அந்த பிள்ளைகள்கிட்ட ரொம்ப நேரம் இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன் எதுக்காக சொல்கிறோம்டா இது ஏன் வந்து நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா இதில் ஏன் குழப்பம் இங்கே ஏன் நம்ம வந்து குழப்பம் பண்ணினேன் நம்ம வந்து ஒரு எந்த விதமான ஒரு தொடர்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நம்ம நம்ம செஞ்சுட்டு போகிறதில் பிரயோஜனமே இல்லை இந்த மாதிரி மாநாடுகள் போது இப்போ ஐயா வந்துருக்குறாங்க அவங்களாம் இல்லை நம்ம அவங்க முன்னுக்கு பேசுகிறோம் அவங்க கருத்தை நம்மகிட்ட சொல்கிறாங்க நம்ம வந்து ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக ஒருவருக்கொருவர் ஒரு விட்டு கொடுத்து உண்மையையும் சத்தியத்தையும் பேசி நம்ம என்ன விரும்புகிறோமோ அதில் அவங்க விரும்புவாங்க அவங்களுடைய ஆசைகளை நம்ம மதிக்கணும்ல நம்மளுடைய ஆசையை அவங்க மதிக்கணும்ல ஒருவருக்கொரு அன்பு பாராட்டி சத்தியத்தை நேசித்து உண்மையை சொல்லி நம்ம வாழ்வான் என்றைக்குமே நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா என்றைக்குமே நம்மளை விட்டு பிரியாது நம்ம இந்த மண்ணுக்காக உழைப்போம் உயிரை கொடுத்திருக்கின்றோம் உடைமைகளை இழந்திருக்கின்றோம் பலவிதமான பாதிப்புகளை ஏற்பட்டிருக்கின்றது அது இந்த தேசத்திற்காகத்தானே ஒழிய தனி மனித ஒரு இதுக்காக அல்ல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேசத்தை நாம் முழுமையாக கட்டமைத்து அனைவரும் ஒற்று ஒட்டு செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை அடைவோம் எங்கள் உஸ்தாதுன்னு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை ஏற்பாடு செய்து அனைத்து இடங்களிலும் இந்த ஜாமியாக்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் அனைத்து மக்களோடும் தாரிக் உஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கெஸ்ட்டு ஒரு வருஷத்தில் வந்திருக்காங்கடா எண்பது கெஸ்ட்டு வந்து நம்ம சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க இருபது பேர் தான் அனைவரும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படி மற்றவங்களோட தான் இந்த சமுதாயம் இணைந்து பயணிக்குதே ஒழிய தனிப்பட்ட முறையில் நாம் பயணிக்கல எந்த விதமான விருப்பம் விருப்பமின்றி சத்தியமாக நம்ம அவங்களோட உண்மையாக இருக்கிறோம் அவர்களும் நம்மளோடு உண்மையாக இருக்கின்றார்கள் ஒரு சிலர் இதற்கு இதற்கு தோண்டி பறிக்கின்ற நினைக்கின்ற நிலையில் அதை நாம் முறியடிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வான் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியவனாக விடைவருகிறேன் வாகு தகவான அஹமது இல்லாஹி அப்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து